Hi students, Ungal CE sir, 10th standard exercise 2.1, question number 4. When the positive integer a, comma b, comma and c அப்படினு கொடுத்திருக்காங்க are divided by 13. 13 ஆல அது divide ஆகுது. Respective the remainders are 9, 7 and 10 அப்படினு சொல்லிருக்காங்க. So a நமக்கு என்ன பண்றோம்? 13 ஆல divide பண்றோம். அப்ப அதனுடைய remainder value வந்து என்ன வந்திருக்கு? 9 அப்படினு வந்திருக்கு. So, அதே மாதிரி பி ஏ 13 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 7, சி ஏ 13 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 10. சோ தட் என்ன கேட்டிருக்காங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் டிவிசிபிள் பை 13 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அந்த வேல்யூ வந்து 13 ஆல என்ன ஆகணும், டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன பண்ணிடலாம், சொல்யூஷன் பாருங்க. இப்போ இதுல டிவைட் அப்படின்னு வந்ததுனாலயே இது என்ன பண்ணலாம், யூக்ளிட் லெம்மா இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிடலாம். பை யூக்ளிட் டிவிஷன் lemma. So even division lemma we use panninga, a equal to b cube plus r appdin varum, 0 less than r equal to r less than n appdin eludhikalam. So euclid lemma we use panninga appdina a equal to b cube plus r nu varudhu. So inga namakku a abingra value eppadi divide pannirrom, given that enna la kuduthirukanga, first a abingra or number, a abingra number 13 ala enna agudhu, divide agudhu. ஸோ ஏ வந்து என்ன பண்ணுறோம், 13 டிவைட் பண்ணுறோம். ஸோ இங்கே க்யூ இங்கே ரிமைண்டர் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு 9 எப்பவுமே எழுதும் போது என்ன பண்ணுவோம், இந்த க்யூ அண்ட் இந்த 13, இது க்யூ, இந்த க்யூ அண்ட் 13 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், ப்ளஸ் இந்த ரிமைண்டர் வேல்யூவை எழுதுவோம் 9. ஸோ அதே மாதிரி பி எழுதுனோம் பாருங்கள், 13 மல்டிப்ளை பண்ணுவோம் க்யூ ப்ளஸ் ரிமைண்டர் வேல்யூ 7. அதே மாதிரி சி எழுதுனோம் பாருங்கள், 13 க்யூ ப்ளஸ் இங்கே வரக்கூடிய ரிமைண்டர் வேல்யூ 10. ஸோ ஏபிசி அப்படிங்கிற வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஈக்வேஷன் நம்பர் 1, இது ஈக்வேஷன் நம்பர் 2, இது ஈக்வேஷன் நம்பர் 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 ஆட் பண்ண போகிறேன், இம்ப்ளைஸ் எப்படி வரும் பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 13 க்யூ பிளஸ் 9 பிளஸ் 9 பிளஸ் 13 க்யூ பிளஸ் 7 பிளஸ் 13 க்யூ பிளஸ் 10. So that is equal to 13, 13, 13, 3 times of 13, 3 times of 13 cube. So one 13 cube, second, third, 3 times of 13 cube. This is 39 abdin kuda podalam, 39 cube abdin podalam, otherwise 3 times of, 3 time irukku, 1, 2, 3. So 3 times of 13 cube plus 9, 7, 10, 10 and 7, 9, 19, 20, 26. So the add panna modhu 26 abdin varudhu. ஸோ ஈக்குவல் டு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 13 காமனாக வெளியே எடுத்தா இங்கே 3 க்யூ வந்துடும், இந்த 13 காமனாக வெளியே எடுத்தேன். ஸோ இங்கே 13 காமனாக எடுக்கும்போது 2 டைம்ஸ் வரும், 2 இன்டூ 13 26, 2 இன்டூ 13 26. ஸோ 13 இன்ட்டு ஒரு வேல்யூ வருது. ஸோ 13 இன்ட்டு இந்த வேல்யூ வருது இல்லையா. ஸோ இந்த வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வேல்யூ ஏதாவது உடம்பு கூட எடுத்துக்கலாம், 13 இன்ட்டு இந்த ஆர் அப்படின்னு கூட எடுத்துருங்க. வேர் ஆர் ஈக்குவல் டு யாருன்னா 3 க்யூ பிளஸ் 2, 3 க்யூ பிளஸ் 2. So 13 into R means A plus B plus C அப்படிங்கிறது எப்படி இருக்கு, multiple of 13 அப்படின்னு வருது. So the value is multiple of 13, that is it is divisible by 13. Therefore A plus B plus C is multiple of 13. Therefore A plus B plus C is divisible by 13. ஸோ இதை 13 டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வேல்யூ 0 வந்துடும். ஸோ அதனால இதை டிவிசிபிள் பை 13 அப்படின்னு எழுதிடலாம். ஷோ தட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஹென்ஸ் ஷோ. தேங்க்யூ.